ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட யூடியூப் சீரிஸ் ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு வீடியோ, அதுவும் ரொம்பவே பாப்புலரான ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னா, அது வந்து ஹவு டு கிரியேட் ஏ யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சேமா கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து நான் நீங்க சொன்ன மாதிரியே கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது, அதாவது பிரைவேட் செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது, லைக்டு வீடியோஸ் அதுக்கப்புறம் கிரியேட்டர் பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் காட்டுது. இது எதுக்காக காட்டுது, அதுக்கப்புறம் இதனால எதுவும் ப்ராப்ளமா, நம்மளுடைய சேனல் வந்து இதனால பிரைவேட்ல இருக்குமா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். இது என்ன பிரச்சனை, இது பிரச்சனையாக ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாக யாருனாலும் சரி, சேனல் அப்படிங்கிற ஒன்று யூடியூப்குள்ளே லாகின் பண்ணிட்டாங்க, சைன்இன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து யூடியூப் சேனல் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒரு சேனல் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு யுவர் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் இதை மாதிரி தான் காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு சில வீடியோஸை பார்க்குறீங்க, அந்த வீடியோஸை லைக் பண்ணுறீங்க, அந்த வீடியோஸை சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது வாட்ச் லேட்டரோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டோ சேவ் பண்ணி வைக்கிறீங்க, இல்லைனா ஒரு சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்க்ளூடிங் என்னுடைய சேனலில் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேவ் பண்ணி வைக்கிறது பிளேலிஸ்ட்டாக, இந்த மாதிரி பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்காக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே நீங்கள் லைக் பண்ணக்கூடியது, சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டாக சேவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியான செட்டிங் தான் இந்த ஒரு ப்ரைவசி ப்ரைவேட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ரைவேட் செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணவும் செஞ்சுக்க வந்து ஜஸ்ட்டு அந்த செட்டிங்கை வந்து மாற்றிக்கிடவும் செய்யலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி என்ன வந்து இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து சேனல் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த சேனலுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய சேனல் எப்போவுமே பப்ளிக்காக தான் இருக்குது, அதை வந்து நீங்களாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகும், மற்றபடி எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி சேனலை கஸ்டமைஸ் பண்ணணும், வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் சேனல் ஆர்ட் வைக்கணும், சேனல் பேனர் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து ஒரே வீடியோட முடிக்காமல் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வீடியோவில் எல்லாமே தெரியறது இல்லை, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம வந்து எந்த வித ஒரு விஷயத்தினாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் நான் சொல்கிறது எல்லாமே புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள், ஒன்றுமே அவசரம் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து சேனல் வந்து கரெக்டாக வரல, இது வரல, சரியாக வரல, அது சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு காரணமும் இதுதான், அதாவது ப்ரைவேட்டில் இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது நீங்கள் லைக் பண்ணக்கூடிய, நீங்கள் பிளேலிஸ்ட்டாக சேவ் பண்ணி வைக்கக்கூடிய, அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காக யூடியூப்பில் நீங்கள் எந்த வித சேனல் க்ரியேட் பண்ணாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். அது எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அது வந்து உங்களுடைய ப்ரைவசி. அது போக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவானது, அதாவது நீங்கள் சேனலுக்கு போடக்கூடிய வீடியோவானது எப்பவுமே பப்ளிக்கில் தான் இருக்கும். அது வியூஸ் கம்மியாகிறதோ கூடாகிறதோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஆனால் அது எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல வீடியோவாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் நிறைய வியூஸ் போகலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு தான், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதால இதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். இந்த ஒரு செட்டிங் இதுதான் மேக்ஸிமம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸ் வந்து உங்களை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அவங்க வந்து யார் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட அந்த ஒரு நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அதில் காட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் லைக் பண்ணக்கூடிய, அதாவது பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் ப்ரைவேட்டாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய சேனல் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக பர்சனல் மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் செட்டிங்ஸை சேவ் பண்ண சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ், அதாவது இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த லைக் வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அது
ப்ரௌசரில் தான் போய் பண்ணணும், அதாவது டெஸ்க்டாப்பில் தான் போய் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி இதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் மெயில் ஐடியில் ஆக்டிவேட்டாக இருந்துக்கிட்டே இருந்தீங்க, ஒரு வீடியோ கூட போடாமல் அப்படின்னு சொன்னால் தான் இந்த வித பிரச்சனை வந்து வருது. இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியது தான். சேனல் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறதை மட்டும்தான் உங்களுடைய மைண்டில் வைக்கணுமே தவிர, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இவ்வளோதான் கைஸ், நான் வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நினச்சி நீங்கள் எந்த வித ஒரியும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூடியூப் பிகினர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கையில் மட்டும் சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடலாங்கிற உங்களுடைய தாட்ஸ் ஏதாவதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பபாசியோ நெக்ஸ்ட் சந்திப்போம்.